திருச்சி சமயபுரம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த முருகன் காரில் குடும்பத்தோடு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பிய போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது அரசு பேருந்து மோதியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்புச் சுவற்றில் மோதி ஒருவர் உயிரிழந்தார், 5 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டத்தில் NLC சுரங்க விரிவாக்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற அதிகாரிகள் அனுமதி மறுத்தது ஜனநாயக படுகொலை என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தீர்மானம் நிறைவேற்ற தடை விதிக்கப்பட்ட கிராமங்களில் மீண்டும் கிராம சபையை கூட்ட தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கூட்டங்களில் மக்களின் உணர்வுகளை மதித்து அவர்கள் முன்மொழியும் தீர்மானங்களை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளாா்.